மனம் எப்போது நிற்கிறதோ ஆன்மா அதனுடைய சக்தியை பெற்று அதிகமாகிவிடும். இறைவன் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறாரு. நமக்கு தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் பத்தலன் முதல்ல சரண்டர் ஆகணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த பயிற்சி நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இறை சக்தி அப்படியே உங்களுக்குள்ளே இறங்கும். பொன் கேட்டாலும் வரும், பெண் கேட்டாலும் வரும், பொருள் கேட்டாலும் வரும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால தான் அதுக்கு பேர் தவம். மகிழ்ச்சி. 8ஆம் மாதம் 7ஆம் தேதி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நேரடி கிளாஸ் வந்து சென்னையில் அட்டன் பண்ணேன். பயிற்சி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எதையும் கேட்க தோணலை தம்பி, அதுவாக எல்லாமே தானாக நடக்குது. வான்வெளியில் மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் கண்டுட்டு இருக்கிறேன். பிரம்ம முகூர்த்தத்துலேயே இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. குடும்பம் செழிப்பாக போயிட்டுருக்குது. இது அதுவாக தானாக நடக்குது, எல்லாம் அவன் செயல். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி ஐயா. இப்போது நம்ம எந்த விஷயத்தை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, தவம் என்பதை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். தவம் என்பது என்ன செய்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவனை அடைவதற்கு 5 பாதை, சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம்ன்றாங்க. சரியை என்பது பக்தி, கிரியை என்பது மந்திரம் உபயோகிப்பது, கர்ம யோகம் என்பது வேலை செய்து தனது உடலையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, அடுத்தவனுக்காகவே ஹெல்ப் பண்ணி வாழ்ந்து அப்படியே சாகிறது. கர்மயோக பாதை யோகம், மூச்சை நிறுத்தி இறைவனை காண்பது. ஞானம், ஒளியை பார்ப்பது, பேசி புரிய வச்சு மனம் அமைதிநிலைப்படுத்துவது. ஆக மொத்தம் பக்தி நிலைக்கு போனீங்கனாலும் மனம் ஆஃப் ஆகும். கிரியை என்கின்ற மந்திர நிலைக்கு போனாலும் மனம் ஆஃப் ஆகும். கர்மயோகம் போனீங்கனாலும் மனம் ஆஃப் ஆகும். யோக பாதை போனீங்கனாலும் மூச்சை நிறுத்தினாலும் மனம் ஆஃப் ஆகும். ஞானப்பாதை பேசி புரிய வச்சாலும் மனம் ஆஃப் ஆகும். ஆக மொத்தம் 5 பாதையும் எதை சொல்கின்றது என்றால், மனதை நிறுத்த சொல்கிறது. என்ன சொல்லுது? மனதை நிறுத்த சொல்கிறது. மனம் எப்போது நிற்கிறதோ ஆன்மா அதனுடைய சக்தியை பெற்று அதிகமாகிவிடும். மனம் நிற்கும் போது ஆன்மா சக்தி பெறுகிறது. ஆன்மா சக்தி பெறும்போது நீங்கள் இறைநிலையை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இதனால தான் அகத்தியர் என்ன சொன்னார்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். வாசி யோகம் தேவையில்லைங்கிறார். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், பிராணயாமம் பண்ண வேணாங்கிறார். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனம் செம்மையாயிடுச்சு, பக்குவம் பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இறைவன்கிட்ட சரண்டர் ஆகணும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இறைவன் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறாரு. நமக்கு தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் பத்தலன் முதல்ல சரண்டர் ஆகணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் சொன்னது புரிஞ்சுதாங்க? இறைவன் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கின்றார், அதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு பக்குவம் போதவில்லை என்று நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நடக்கிற எல்லாத்தையும் ஏற்றுப்பீங்க, மனம் அமைதி பெற்றோம். இதுதான் சரணாகதி. இதுக்கு பேர் என்ன? சரணாகதி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கருணை. கருணைனா என்ன? எல்லா உயிர்களும் என் உயிர் தான் என்று நினைத்து ஏங்கி கருணை நிலையோடு வாழ்வதற்கு பேர் கருணை. இப்படி இருந்தாலும் இறைநிலையை நீங்கள் அடைவீர்கள். இது 2. பாயிண்ட் 3 தவம். தவம் எதுக்கு பண்ணுறோன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ப்ராக்ரஸ் இருக்கிறதுலே பவர்ஃபுல். இந்த பயிற்சி நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இறை சக்தி அப்படியே உங்களுக்குள்ளே இறங்கும். காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரபஞ்ச சக்தி, கேட்டிருக்கீங்களா இல்லையா? எனர்ஜி ஏறுறதை அவ்வளோ தூரம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்? தவம் செய்தால் அவ்வளவு வலிமை என்பது உண்டு. எப்போ தவம் செய்கிறீங்களோ அப்போ சீக்கிரம் உங்கள் கர்ம பதிவுகள் அழியும். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட், இறைவன் எந்த நிலையில் இருக்கிறாதோ அந்த நிலையை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க. இடையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும், மனித நிலைக்கு அப்பாற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். இது 2. 3, தவம் செய்யும் போது இந்த உலகத்தில் என்ன வேணுமோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும், சாதாரண விஷயம் இல்லை. யோக சித்தி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பொன் கேட்டாலும் வரும், பெண் கேட்டாலும் வரும், பொருள் கேட்டாலும் வரும், மோட்சம் கேட்டாலும் வரும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால தான் அதுக்கு பேர் தவம். இது ஒரு தவம் போதும், வேறு எந்த தவமும் நீங்கள் பண்ண தேவையில்லை. அதுவும் பரம்பொருள் யோகம்ன்றது வாசி யோகம், குண்டலினி யோகம், ராஜயோகம், சிவராஜ யோகம், விபாசனா, அனைத்தும் கலந்த கலவை. அப்போ எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பெஸ்ட் எசன்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ தீட்சை கொடுக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த யோக பயிற்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 1,000,000 வாட்ஸ் கரண்ட்டை நம்ம உடம்பில் ஏற்றுறோம். ஏன் ஏற்றுறோம்? எவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட்டை ஏற்றுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம பாடி செல்ஸ் ஒவ்வொன்றும் இறை துகள்களாக மாறும்.
முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும், இதுக்கு யார் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னா, என்னானாலும் பரவாயில்ல நான் இறைவனை பார்த்துறேன்ற அந்த தைரியமும் அந்த வைராகியமும் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தவம். இல்லைனா நீங்கள் தவம் பண்ணாதீங்க. இந்த தவம் செய்யும்போது வேணுங்கிற பொருள் எல்லாத்தையும் அடைவீங்க, இந்த உலக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கணுன்ற எல்லா விஷயத்தையும் அடைவீங்க. சில பல நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருளை எல்லாம் பிடுங்கிட்டு இதோட பெரிய விஷயத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும், முக்தியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. ஆனால் பாடி எடுத்தோன்னே தாங்காது. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பச்சை தண்ணியில் குளிக்கணும், அப்பப்போ இளநீர் மோர் குடிக்கணும். ஹீட்டை ஏற்றுனீங்கன்னா ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட். வேறு ஒன்றும் இதுக்கு பெரிய தத்துவம்லாம் கிடையாது. வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ரெண்டு நாள் முடியலையா ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய், ஆண்கள் புதன் மற்றும் சனி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உடம்பில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இல்லாட்டினா என்னங்க பிரச்சனை வரும்? ரொம்ப கழுத்து சுளுக்கிக்கும், அப்புறம் ஒரு வாரம் கழுத்து திருப்ப முடியாது, அங்கங்கே பிராணம் லாக் ஆகிக்கும். என்னடா இதுக்கு முதலியாவது நல்லா இருந்தனே இப்போ இதை பண்ணி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்புறம் வெறுப்பாகும், கடுப்பாகும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம இறைவனை பார்க்க போகிறோம். நம்ம யாரை பார்க்க போகிறோம்? பக்கத்து வீட்டு இளங்கோவனை பார்க்கவா போகிறோம்? போய் காலிங் பெல் அடிச்சோன்னா உடனே தொடர்ந்து வாப்பா உள்ள வாப்பா வந்து உட்காருப்பான்னு சொல்கிறது எப்படி? அப்போ இறைவனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நெஞ்ச கூட நம்ம வந்து அர்ப்பணிக்கலை அப்படின்னா எப்படி நம்ம இறைவனை பார்க்க முடியும் சொல்லுங்கள்? முடியுமா? இதுக்கு ரெண்டு வீடியோ நான் ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். தவம் செய்வதனால் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை எவ்வாறு சரி செய்வதுன்றதுக்கு ரெண்டு வீடியோ பேசியிருக்கேன். யூடியூப்பில் போய் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணுங்கள், ரெண்டு வீடியோ வரும். ஒன்று 29 நிமிஷம் வரும், இன்னொன்று 7-8 நிமிஷம் வரும். இந்த ரெண்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மேட்ரு தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே ஹீட்டு கண்ட்ரோல் ஆகிடும். இந்த தீட்சை வாங்குறீங்கன்னா கம்பல்சரி அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா தீட்சை வாங்காதீங்க. இப்போயே நான் சொல்லிட்டேன், ஏன்னா உடம்பில் சில பல அசௌகரியங்கள் வரும்போது அதை எப்படி நமக்கு நியூட்ரல் பண்ணுறதுன்னு தெரியணும். நியூட்ரல் பண்ணல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை அதை கொண்டு வரும். புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஹீட்டு ஏறினா தான் கர்மவினை அழியும், ஹீட் ஏற்றாமல் கர்மவினை அழியாது. எனக்கு கர்ம வினையும் அழியணும், ஹீட்டையும் ஏற்ற மாட்டேன்னா எப்படி? பல ஜென்ம கர்ம வினையும் ஒரே ஜென்மத்தில் அழிக்கணும், ஃப்யூச்சரில் வரக்கூடிய அடுத்த ஜென்மமும் நான் எடுக்கக்கூடாது, அதையும் இதே ஜென்மத்தில் அழிக்கணும். என் மண்டையில் என்ன இருக்கோ இப்போ இருக்கிறதே அழிக்கணும், பழசையும் அழிக்கணும், ஃப்யூச்சரில் இருக்கிறதையும் அழிக்கணும்னா அப்போ எவ்வளோ உஷ்ணம் ஏற்றணும் நீங்கள்? அதுக்கு உடலை பக்குவப்படுத்த வேண்டும். பக்குவப்படுத்துறதுன்னா நான் ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும். அதுக்கு அந்த ரெண்டு வீடியோ பேசியிருக்கேன், தவறாமல் பார்த்துருங்க, அவ்வளோதான். சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, ஹீட்டு ஏறும், ஹீட் ஏறும்போது நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. நான் சொன்னது புரிஞ்சுதா? தவம் பண்ணுறது மேட்டர் இல்லை, கேட்குறது எல்லாம் கிடைக்கும். கிடைச்ச எனர்ஜியை வச்சு பயணம் பண்ணால் தானே ஜாலியாக இருக்கும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணம் பண்ணிட்டு போகணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? மெயினாக இந்த தன்மை, இந்த பயிற்சி பண்ண திமிருத்தனை அதிகமாகவும் கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற திமிரு வரும், நான் பெரியாள் ஆகிட்டன்ற திமிரு வரும். மனிதனுக்கு ₹1 கோடி எக்ஸ்ட்ரா இருந்தாவே இவ்வளோ திமிருத்தனம் பண்ணுறீங்க. பவர் கிவர்லாம் வந்துச்சுன்னா உங்களெலாம் கையில் பிடிக்க முடியுமா? நான் யார் தெரியுமான்னு சொல்லி கடவுளுக்கே சவால் விடுவீங்க. அதனால் உங்களது வளர்ச்சியை நீங்களே அழித்து விடுவீர்கள். நீங்கள் உண்மையாகவே ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த கட்டம் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பணிவையும் தன்னடக்கத்தையும் பக்குவத்தோடு கையாள வேண்டும். கையாண்டலாமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.